பாக்குறவங்க எல்லாம் கேட்பாங்க எப்படி உங்க ஃபேஸ் மட்டும் பிரைட்டாவே இருக்குன்னு சிம்பிள் நான் ஃபேஸ்க்கு சோப்புக்கு பதிலா யுஎஸ் ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்றேன் யுஎஸ் ஸ்கின் வைட்னிங் ஃபேஸ் வாஷ் கோவிட் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அண்ட் நம்ம அதுக்கு பிரிகாஷனா இருக்கணும் நம்மள நம்ம சேஃப்டியா சேஃப்டியா பாத்துக்கணும் அதுக்காக நம்ம எல்லாரும் மாஸ்க் சானிடைசர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் எல்லாரும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க क्राउडல போகாதீங்க அண்ட் உங்களை நீங்களும் பாதுகாத்துக்கோங்க உங்களை சுத்தி இருக்கறவங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்துறேன் எப்பவுமே கோடை காலம் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்கும் சில்லுன்னு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு தோணும் அப்படி இல்லையா சில்லுன்னு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு தோணும் சாப்பாடை பார்த்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுவும் இந்த கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு கனி என்ன கனி தெரியுமா பொதுவாகவே இந்த கோடை காலத்தில் நிறைய கனிகள் கிடைக்கும் தர்பூசணி நுங்கு இந்த மாதிரி நிறைய பழங்கள் வந்து கிடைக்கும் ஆனால் கோடை காலத்தில் நம்ம ஆசையாக இந்த பெயரை சொன்னாலே நாக்கில் எச்சி ஊறுற மாதிரியான ஒரு பழம் இருக்கு இருக்கு அப்படின்னா அது மாம்பழம் மட்டும்தான் இந்த மாம்பழத்துல சுவை மட்டும் இல்லாம நிறைய நற்குணங்களும் இருக்கு அதுதான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் மாம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட தோல் வந்து பளபளப்பா இருக்கும் தோல் நோய் அரிப்பு இதெல்லாமே போயிடும் தீராத தலைவலி இருந்ததுன்னா மாம்பழ சாறு குணப்படுத்தும் அதாவது இந்த கோடை மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் குணப்படுத்தும் மாம்பழத்துல உள்ள நார்ச்சத்து நமக்கு டைஜஸ்ட் ஆகுறதுக்கு உதவுது பல்வழி ஈர்ல ரத்த கசிவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா அதை குணப்படுத்துறதுக்கு மாம்பழம் பெரிய நிவாரணியா இருக்கு மாம்பழத்துல அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இந்த காலகட்டத்துல நமக்கு தேவை அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி தான் மாம்பழம் அதிகமா சாப்பிடும் போது நம்ம உடல்ல ரத்தம் அதிகமா ஊறுறதுக்கு உதவுது அடிக்கிற வெயிலுக்கு மாம்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல கொஞ்சமா பாலுத்தி கொஞ்சமா ஐஸ் கட்டி போட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டு அப்படியே குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பங்கள் போகும் கண்கள்ல ஏற்படுற நீர்வடிதல் பிரச்சனை கண்ணரிப்பு பிரச்சனை மாலை கண் நோய் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மாம்பழம் உதவியா இருக்கு தளர்ச்சி பிரச்சனைகள் போகும் சிலருக்கு சிறுநீரகத்துல கல் உருவாகும் இல்லையா அந்த மாதிரி கல் உருவாகிற ஆபத்து இருக்கிறவங்க மாம்பழத்தை தைரியமா எடுத்துக்கலாம் மாம்பழத்துல அதிகமான பொட்டாசியம் நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஹைபிபியை இருந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரலையும் குறைக்க உதவுது உடல் சக்திக்கு மாம்பழம் ஏன்னா மாம்பழத்தில் அதிகமான விட்டமின்ஸ் தாது சத்துக்கள் உள்ளதுனால உங்கள் உடல் வலுப்பெறத்துக்கு நீங்கள் மாம்பழம் சாப்பிடலாம் நமக்கு சின்ன வயசுலலாம் ஸ்கின்ல வந்து அதிகமான ஈரப்பதம் இருக்கும் அதனால சீக்கிரமாக சுருங்காது வயசு ஆக ஆக நம்மளோட சருமத்தில் வந்து சுருக்கம் ஏற்படும் இந்த மாதிரி சுருக்கம் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக மாம்பழம் சாப்பிடலாம் ஏன்னா மாம்பழம் உங்களோட சருமத்தை பல உதவுது சிலருக்கு ஹார்மோன் இம்பாலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அது அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மாம்பழத்தை சாப்பிடும்போது ஹார்மோன்களோட செயல்பாடை சமநிலை ஆகுது அடுத்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கருப்பை பிரச்சனைகள் மாதந்தோறும் வரக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுல நிறைய சிலருக்கு வந்து வயிற்று வலி இருக்கும் சிலருக்கு வந்து உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்க மாம்பழம் சாப்பிட்டு வர இது எல்லாமே தீரும் உடல்ல இருக்கக்கூடிய அதுவும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தீங்கான கழிவுகள் உடனடியாக நீங்கும் பெண்களோட உடல்நலத்திற்கு மாம்பழம் சிறந்த ஒரு பழம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மாம்பழம் எவ்வளவு பிடிக்கும்னு மக்களே டு சப்ஸ்கிரைப் டு அவல் கிளிட்ஸ் வெளிய போயிட்டு வந்த உடனே யூஎஸ் சன் டான் ரிமூவரால வாஷ் பண்ணு இது ஸ்கின் டீப்பா கிளென்ஸ் பண்ணி தூசி அடுக்கு அதோட சன் டானியும் எடுத்துடும் ஸ்கின் அப்படியே பளபளப்பாவே இருக்கும் யுஎஸ் இன்ஸ்டன்ட் சன் டான் ரிமூவர் வார்த்தை ஆப் இன்ஸ்டால் செய்யுங்க இந்தியாவின் குரலாய் மாருங்க